ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் இந்த உலகக்கோப்பையில் இந்திய அணிக்காக எந்த 4 வீரர்கள் சிறப்பாக செயல்பட போகிறாங்க அப்படின்றத பற்றி பேசியிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த மே மாதம் 30ஆம் தேதி முதல் ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை இங்கிலாந்தில் நடைபெறவிருக்கு. இதற்காக அனைத்து கிரிக்கெட் அணிகளுமே தங்களுடைய 15 பேர் கொண்ட வீரர்களோட பட்டியலை வெளியிட்டு சிறப்பான முறையில் தயாராகி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் இந்த உலகக்கோப்பை பற்றி பேசியிருக்கிற கௌதம் கம்பீர் இந்த உலகக்கோப்பையில இந்திய அணிக்காக எந்த 4 வீரர்கள் சிறப்பாக விளையாடுவாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அதுல அவர் யார் யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி மற்றும் துவக்க வீரரான ரோஹித் சர்மா, வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா, இந்த ஐபிஎல்ல சமையான ஃபார்ம்ல இருந்த ஹார்திக் பாண்டியா, இவங்க எல்லாரும் தான் இந்த உலகக்கோப்பையில இந்திய அணிக்காக சிறப்பாக விளையாட போறாங்க அப்படின்னு அவங்க வந்து பேசியிருக்காங்க. அது மட்டுமில்லாது இந்த உலகக்கோப்பையில இந்திய அணி இவங்களை நம்பிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் அனுபவ வீரரான மகேந்திர சிங் தோனியோட பேர் இந்த பட்டியலில் இடம்பெற. அவர் சமீப காலமா தொடர்ந்து இந்திய அணிக்காக சிறப்பாக விளையாடி வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாது தற்போது கடைசியாக நடந்து முடிந்த ஐபிஎல் தொடர்லையும் அவர் செம்மையான ஃபார்ம்ல இருந்தாரு. இருந்தாலும் கௌதம் கம்பீர் இவரை பத்தி எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லவே இல்லை. ஏற்கனவே விராட் கோலியா இருந்தாலும் சரி, ரோஹித் சர்மாவோ இருந்தாலும் சரி, இவங்க இரண்டு பேருமே இந்த உலகக்கோப்பையில இந்திய அணிக்கு மகேந்திர சிங் தோனியோட பங்கு ரொம்ப பெரியது, அவரோட அனுபவத்தின் மூலமா தான் நாங்க வந்து இந்த உலகக்கோப்பை தொடர சிறப்பா எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கௌதம் கம்பீர் வந்து இவரோட பேரை இந்த பட்டியலில் சேர்க்கவே இல்லை. ஏற்கனவே கௌதம் கம்பீர் மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேரும் ஒன்னா இந்திய அணியில விளையாண்ட போதே கருத்து வேறுபாடு இருந்து வந்தது உண்மைதான். அதை கௌதம் கம்பீர் அடிக்கடி தான் கொடுக்கிற பேட்டியில நிரூபிச்சேதான் வந்துகிட்டு இருக்காரு. அதே போல இந்த ஐபிஎல் தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்னதா மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி பிளே ஆஃப்குள்ளே வராது அப்படின்னு கௌதம் கம்பீர் சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி பைனல் வரைக்கும் முன்னேறி ஒரு ரன் வித்தியாசத்துல தோல்வியை தெரிவித்தாங்க. தற்போது பாத்தீங்க அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி உலகக்கோப்பையில இந்திய அணியில முக்கிய பங்காளா இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.